ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டென் டேஸ் கிராஷ் கோர்ஸில் டே சிக்ஸில் இருக்கும் இது வரைக்கும் ஃபைவ் டேஸோட கொஷின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இது வரைக்கும் என்ன நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை பாருங்க ஸோ வாங்க இன்னைக்கான கொஷின்ஸ்க்கு போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் WB எயிட்ஸ் ஈஸ்டர் நைன்டீன் சிக்ஸ்டீன் எஸ் ஸோ எய்ட்ஸோட ஒரு தான் வந்து Easter 1916 is, so ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி நம்ம நார்மலாக ஈஸ்டர்னில் அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ரெஸ்பான்ஸ் டு அ மேஜர் பொலிட்டிக்கல் அப்ரைசிங் நெக்ஸ்ட் கொஷின் வில்லியம் எம்சன் எம்சன்ஸ் செவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டி இஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆம்பிக்விட்டி இஸ் நத்திங் பட் மீனிங் ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இதில் ஒரு ஒரு வேர்டு ரிட்டன் ஃபார்மேட்டுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் மீனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்டாஃபிசிக்கல் போர்ம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கும் ஒரு லவ் மீனிங் இருக்கும் அந்த இது கான்சிட் அந்த மீனிங் அது ஒரு டைப்பு அது பத் அதே மாதிரியே இன்னும் சிக்ஸ் டைப் சொல்லியிருப்பார் ஸோ அந்த செவன் டைப் ஆஃப் ஆம்பிக்விட்டி எதை பண்ணுதுன்னா அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் பொயட்டிக் ஆம்பிவெலன்ஸ் நெக்ஸ்ட்

A Trivial Comedy for Serious People was the subtitle for so இதும் பார்த்திங்கன்னா most important uh, drama the importance of being earnest so இதுக்கு இதனோடய பேர் வந்து A Trivial Comedy for Serious uh, People இது வந்து first எப்படி கூப்பிட்டாங்கன்னா சீரியஸ் காமெடி ஃபார் ட்ரிவியல் பீப்புள்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் த டெம்பிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் பை இது ஒரு metaphysical போம் பை ஜார்ஜ் Herbert. வாட் இஸ் எல் அலிக்ரோஸ் கம்பானியன் பீஸ் கால்டு ஸோ எல் அலிக்ரோவோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்டன் இதனுடைய கம்பானியன் போய் அப்படின்னு பார்த்தோன்னா இல் பென்சிரோசோ இதில் வந்து ஒரு பொம் வந்து ஹாப்பி சுச்சுவேஷனும் ஒரு சி வந்து மெலன்கலிக் சுச்சுவேஷனை பற்றியும் டீல் பண்ணியிருப்பாங்க இது கூடவே வந்து கோமஸ் லிசிடஸ் அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு போயம் இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா மில்டன் வந்து இந்த பெரிய பெரிய ஒர்க்ஸ்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுத அது கிட்டத்தட்ட இது வந்து ஹார்ட் அண்ட் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எல் அலிக்ரோவோட கம்பானியன் போயம் இல் பென்சிரோசோ நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் அ நேம் அப்ளை டு த டிஸ்யூஷன்ட் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் எய்திஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் ஃபாலோயிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹூ கால்டு தெம் த லாஸ்ட் ஜென்ரேஷன் லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் போ ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸை வந்து ஒரு ஒருத்தர் சொல்வார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ரூட் செயின் நெக்ஸ்ட் ஹைப்பர் பொலி ஸோ ஹைப்பர் போது நம்மளுக்கு அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இட் இஸ் நம்பர் ஃபோர் இஸ் கரெக்ட் அண்ட் ஒன் மோர் இஸ் கரெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு எக்ஸாஜுரேட்டே ஒரு எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறதே வந்து நம்ப முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறது தான் வந்து ஹைப்பர் சொல்லுவாங்க அண்ட் எக்ஸ்ட்ரா வேஜென்ட் எக்ஸாஜரேஷன் ஸோ ஒன் அண்ட் ஃபோர் ஆர் கரெக்ட் நெக்ஸ்ட் த நியூ ஹிஸ்டாரிசிஸ்ட் இன்க்ளூட் ஸோ நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் literary criticism. ஹிஸ்டாரிசிசம் அப்புறம் நியூ ஹிஸ்டாரிசிசம் வந்தது இதில் வந்து ஹிஸ்டாரிசிசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமில் வந்துட்டு ஹிஸ்டரி வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஒரு ஒர்க்கில் எப்படி எஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் நியூ ஹிஸ்டாரிசிசம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி எப்படி ஒரு ஒர்க்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு ப்ளஸ் அந்த ஒர்க் வந்து அதுக்கப்புறம் அந்த பீப்பிளை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பர்ஸ்பெக்டிவும் பார்ப்பாங்க ஸோ அதை யார் இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிலால்ட் மான்ட்ரோஸ் அண்ட் கோல்டு பர்க் நெக்ஸ்ட் த ஆத்தர் ஆஃப் ஜென்டர் ட்ரபுள் ஜென்டர் ட்ரபுள் அப்படின்ற ஒரு புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூடித் பட்லர் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்பூஃப் ஆஃப் அ கார்த்திக் நாவல் ஸோ இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்டில் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ திஸ் ஒர்க் இஸ் பை ஜேன் ஆஸ்டின் நார்த் தேங்கர் அபே கார்த்திக் நாவலை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் த மேட் உமன் இந்த ஆட்டிக் இஸ் பெஃபிக் ரெஃபரன்ஸ் டு ஸோ இதே இதே கொஷனை திருப்பி திருப்பி ஒரு மூணு நாலு வெரைட்டியில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ மேட் மேட் உமன் இந்த ஆட்டிக் யார் எழுதினாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது எதை வச்சு எழுதுனாங்கன்னா ஜேன் ஆயிர் அப்படின்ற ஒரு நாவல் வச்சு அந்த ஜெயன் ஆயிர் அப்படின்றது யார் எழுந்தாங்க சார்லெட் டிப்ராண்டி ஸோ அந்த இது வந்துட்டு எந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பெர்தா மாசன் அந்த கேரக்டர் வந்து ஒரு மேட் விமன் மாதிரி இருப்பாங்க அந்த விமனை பேஸ் பண்ணி தான் இந்த இதை எழுதியிருப்பாங்க

ஸோ அதுதான் இதோட மீனிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஃப்ராய்டு ஃப்ராய்டு வந்து நிறைய கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் அப்ரோச்லேயே வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த இது எல்லா டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஹூ அமங்க் த ஃபாலோயிங் கம்பைன்ஸ் ஆந்த்ரோபாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிக்ஷன் ஸோ இது வந்து மேஜர் ரைட்டர் ஆஃப் இந்தியா அமிதாவ் கோஷ் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட்டிஷன் நாவல் பார்ட்டிஷன் நாவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி ஒரு நாவல் இருக்கும் இதில் எது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா சன்லைட் ஆன் த ப்ரோக்கன் காலம் மீதி இருக்க மூணுமே வந்து ட்ரெயின் டு பாகிஸ்தான் த ஷேடோ லைன்ஸ் இன் கஸ்டடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷியன் நாவல் நெக்ஸ்ட் த எபி தட் காமிக் எபிக் இன் ப்ரோஸ் இஸ் பெஸ்ட் அப்ளைட் டு காமிக் எபிக் இன் ப்ரோஸ் அப்படின்னு நான் எதில் சொல்கிறோம் அப்படின்னா ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸ் டாம் ஜோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எபிக் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு காமெடி அண்ட் ப்ரோ ஸ்டைலில் இருக்கிறதுனால காமிக் எபிக் அண்ட் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரிச்சர்ட்சனோட பமீலா தான் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் எபிஸ்டாலரின் நாவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபோவும் வந்து ராபின்ஸ் அண்ட் குரூஸும் வந்து ரொம்ப பெரிய நாவல் தான் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது காமெடி அப்படின்ற டைப்பில் வராது அதனால் டாம் ஜோன்ஸ் நெக்ஸ்ட் முறியல்ஸ் பார்க் ஹஸ் ரிட்டன் எ டிஸ்டோப்பியன் நாவல் கால்ட் ஸோ டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து யூடோப்பியா அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது ஒரு ஒரு பியூட்டிஃபுல் இமேஜினரி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் யூட்டோப்பியா அப்படின்றது தெரியும் பட் டிஸ்டோபியா அப்படின்றது யூட்டோப்பியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அங்கே வந்து இந்த யூட்டோப்பியாவில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் டிஸ்டோப்பியாவில் வந்து எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து மியூரியல்ஸ் பார்க் எழுதின நாவல் பார்த்தீங்கன்னா ராபின்சன் இதில் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் அப்படின்னு சொன்னால் ஆல்டர்ஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு அப்புறம் ஹெச்டி வெல்ஸோட அது டைம் மிஷின் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஸ்டோபியன் நாவல் நெக்ஸ்ட் சாம்வேல் பட்லர்ஸ் எரிஹான் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூடோப்பியன் லிட்ரேச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடோப்பியா அப்படின்ற யூடோப்பியா அப்படின்றது வந்து ஒரு இமேஜினரி வேல்டு ரொம்ப ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட் த லைன் முமன்ஸ் ஆஃப் அன் ஏஜிங் இன்டலெக்ட் அக்யூசன் ஈட்ஸ் சைலிங் டு பைசாண்டியம் ஸோ பைசாண்டியம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இமேஜினரி பிளேஸாக தான் கொடுத்துருப்பாங்க பட் பைசாண்டியம்ன்ற பேரில் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் கிரீஸ் சிட்டி இருந்ததுக்கு அந்த அந்த பைசாண்டியம் அண்ட் சைலிங் டு பைசாண்டியம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்வல் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைசாண்டியம்க்கு சைல் பண்ணி போய்ட்டுருக்கும்போது நடக்கிறது வந்து அந்த போயமாவும் பைசாண்டியமில் எப்படி இருக்குது அவர் போனதுக்கப்புறம் எப்படி நடந்தது அப்படின்றதையும் சைலிங் டு பைசாண்டியமில் சாரி பைசாண்டியமில் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் Which among the following novels is not written by Margaret Atwood? It is The Stone Angel. The worst form of Byron's Child Harold was influenced by. So, Byron wrote a Child Harold pilgrimage. இது ஒர்க் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணி அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் ஆகிடும் அதனால் வந்து பைரன் வந்து நான் நான் எழுதி தூங்கி எழுந்திரிச்சேன் நான் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக வந்து சொல்லியிருப்பார் ஒரு இதோட ப்ரௌடாக ரொம்ப ஓவர ஹெட்வைட்டோட சொல்லியிருப்பாரு ஸோ அதை யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் நெக்ஸ்ட் ஹூ அமங் வந்து ஃபாலோயிங் ரோட் அ புக் வித் அ டைட்டில் த ஏஜ் ஆஃப் ரீசன் ஸோ த இஸ் தாமஸ் ஃபெயின் தாமஸ் பெயின் இவங்களோட இன்னொரு ஒர்க் பார்த்தீங்கன்னா விண்டிகேஷன் டு த ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு எழுதியிருப்பாரு விண்டிகேஷன் டு த ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு அது வந்து அதே மாதிரியே வந்து மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டாக அதே மாதிரி பேரில் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒரு ஒன் இயர் யூஜிசி நெட் கொஷின் பேப்பரில் கேட்டேன் நெக்ஸ்ட் செக்ஷுவல் பொசசிவ்னஸ் இஸ் அ தீம் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசசிவ்னஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒருத்தர் பொசசிவ்னஸ்னால் உங்களுக்கு தெரியும் நமக்கானவங்க யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இது எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமித் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் அமித் சமர் நைட் ஸ்ட்ரீமில் வந்து டோட்டலி பார்த்திங்கன்னா ஃபோர் பிளாட்ஸ் இருக்குது அந்த எல்லா பிளாட்டையுமே வந்து ஈ சூப்பராக மிங்கிள் பண்ணியிருப்பார் ஷேக்ஸ்பியர் படிக்கவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஷேக்ஸ்பியரோட இது படித்தா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் பட் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ராமா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங் அண்ட் குவீன் ஒருத்த ஒரு இதில் இருப்பாங்க நார்மல் கிங் அண்ட் குவீன் அப்புறம் ஃபேரி குவிங் அண்ட் குவின் ஒரு பிளாட்டு அப்புறம் அந்த நாலு க கப்பு நாலு லவ்வர்ஸ் இருக்கிறது ஒரு பிளாட்டு அப்புறம் ஒரு ட்ராமாவுக்கு ரிஹர்சல் பண்ணுற அந்த ஒரு பிளாட் இந்த நாலு பிளாட்டையுமே சூப்பராக கம்பைன் பண்ணிட்டு இதை வந்து எதில் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாருனா ஜான் லில்லிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

கொஞ்சம் பேய் வர பேய் இது அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான நாவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் அ கவாலியர் போயட் ஸோ கவாலியர் போயட் மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸ் இவங்கெலாம் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ இட் இஸ் ஜான் சக்லிங் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் இஸ் நாட் ரிட்டன் பை வேர்ல் சாயங்கா ஸோ வேர்ல் சாயங்கா அப்படின்ற ஒரு ஆஃப்ரிக்கன் ரைட்டர் ஸோ அவரது யா எந்த ஒர்க் இல்லைன்னா மாஸ்டர் ஹெரால்ட் அண்ட் த பாய்ஸ் நெக்ஸ்ட் த ஃபிரேஸ் த வெல்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஸ் அக்யூசன் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் திருப்பி திருப்பி ஒரே கொஷின் திரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க யார் எழுந்தாங்க எந்த இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ எந்த ஒர்க்கில் பயோக்ராஃபியாக லிட்ரரியா பை எஸ் ஜி நெக்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட் அக்வெயின்டன்ஸ் வித் போயட்ஸ் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் அக்கௌண்ட் ஆஃப் மீட்டிங் வித் லிட்ரரி ஹீரோஸ் இஸ் ரிட்டன் பை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர் வந்து நிறைய போய்ட்டு எப்படி மீட் பண்ணார் மெயினாக வந்து கால்ரேஜை மீட் பண்ணியிருப்பார் கால்ரேஜ் மூலிமா மற்ற எல்லாத்தையும் மீட் பண்ணியிருப்பார் இன்க்ளூடிங் ஒர்ட்ஸ் ஒர்த் லேம்ப் அந்த மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் கிராஃப்ட் காட்வின் அந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பார் ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாஸ்லெட் த மோஸ்ட் நோட்டபுள் அச்சீவ்மெண்ட் இன் ஜக்கோபியன் ப்ரோஸ் வாஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்கோபியன் ஏஜ் அப்படின்னாலே வந்து ஜேம்ஸ் ஒன்னோட பீரியட் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் நாட் த்ரீலேருந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ இவர் தான் வந்து ஜேம்ஸ் ஒன் தான் வந்துட்டு ஆத்தரைஸ்ட் வேர்ஷன் ஆஃப் பைபிளை வந்து கொண்டு வந்தார் அதோட இன்னொரு பேர் கிங் ஜேம்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள் ஸோ தான் வந்து நோட்டபுள் அச்சீவ்மெண்ட் இன் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பேக்கனோட எஸ்ஐஸ் மட்டும்தான் வந்திருந்தது வேறு எந்த இதுவுமே ப்ரோஸ் ஒர்க்குமே வரல நெக்ஸ்ட் த கோர்ட் ஆஃப் சான்சரி இஸ் அ செட்டிங் இன் டிக்கின்ஸ் ப்ளீக் ஹவுஸ் ஸோ டிக்கின்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஃபிஃப்டீன் நாவல்ஸ் எழுதியிருக்காரு எல்லாரும் எல்லா நாவல்ஸுமே வந்து அவர் வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு சீரீஸ் மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க So next, which romantic poet coined the famous phrase, spots of time. So, இது யார் ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் Wordsworth, அப்படி அந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் டைமோட மீனிங் என்னன்னா ஸ்மால் events ஈவெண்ட்ஸ் தட் mainly மெயின்லி and அண்ட் in இன் டச் வித் நேச்சர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த சாலிட்டரி ரீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் போகிறப்ப ஸ்காட்லேண்டுக்கு போகிறப்ப அங்கே இருக்க ஒரு லேடி வந்து பாட்டு பாடுறது அந்த ஒரு song வந்து இவருக்கு வந்து மெமரபுளாக இருக்கும் திருப்பிக்கு எப்போ அவர் ஞாபகம் வந்தாலும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் அந்த சீனரி வந்து ஞாபகம் வருதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அந்த இது வந்து ஒரு ஸ்பாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நெக்ஸ்ட் த ஸ்டேட்மெண்ட் ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ ஆம் இஸ் பை டெஸ்கார்டஸ் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வாஸ் பப்ளிஷ் இந்த த இயர் ஜான்சனை பற்றி அவர் எந்த இயர்லையும் எதை பப்ளிஷ் பண்ணார் அவரோட ஃப்ரெண்டு யார் அவரோட பயோகிரஃபி யார் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கொஷின் பேப்பர்லேயும் ஒரு ஒரு கொஷின் இருக்குது ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க லைவ்ஸ் ஆஃப் போயட்டும் எழுதியிருக்காரு அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கு அதுவும் எந்த இயர்ஸ் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இன் கீட்ஸ் பொய்டிக் கரியர் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர் வாஸ் ஸோ கீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யங் ஏஜில் இறந்துட்டார் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்லெலாம் இறந்துட்டாரு இவர் எப்போ எழுத ஆரமித்தார்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் கிட்டத்தட்ட எயிட்டீன் செவன்டீனில் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஃபோர் இயர்ஸ் கேப்லேயே வந்து இறந்துட்டார் பட் அவரோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் இயர்ஸில் எந்த இயரில் நிறைய எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டீனில் தான் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு அதில் இன்க்ளூடிங் சிக்ஸ் ஓட்ஸும் வரும் ஸோ இந்த இயர் எயிட்டீன் நைன்டீன் நெக்ஸ்ட்டு

அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ அதில் அந்த அஹாப் இது வந்து பிஜிடி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அஹாப் வந்து எதனால் வந்து லாஸ்ட்டாக இறந்து போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடால் நெக்ஸ்ட் த ஃபஸ்ட் கம்ப்ளீட் printed இங்கிலீஷ் பைபிள் வாஸ் produced பை மைல்ஸ் காவர்டேல் ஸோ இதில் காவர்டேலும் பைபிள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க டிண்டேலும் பைபிள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பட் இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட்டுன்ற ரெண்டு இது இருக்குது அந்த ரெண்டு இது என் மொத்தமாக யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில் மைல்ஸ் காவர்டேல் இதில் வந்து வில்லியம் கேப்ஸ்டன் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுவது ரோஜர் அசம் வந்து நம்ம குவீன் எலிசபெத்துக்கு டியூட்டராக இருந்த பர்சன் இந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி பற்றியும் ஒரு புக் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட்டு

நிறைய பிளேஸ் வந்தது ஏன்னா அப்போ வந்து அந்த அப்போ தான் வந்து எலிசபெத்தின் ஏஜில் தான் வந்து தேட்டர்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க நிறைய பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஒன் வந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்போ என்னாச்சுன்னா அந்த தேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டோரியே போட்டுட்ருக்க மாட்டாங்க ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து எவ்ரிடே வந்து புது புது ப்ளேஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுந்தாங்க ஷேக்ஸ்பியர் பென் ஜான்சன் மார்லோ அந்த யூனிவர்சிட்டி வித்ஸ் எழுதுனது ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து பியூமன் ஃப்ளெச்சர் அப்புறம் ஜான் வெப்ஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து இவரை வந்து டூ ஹண்ட்ரட் பிளேஸ் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவரோட நிறைய பிளேஸ் வந்து கிடைக்கல கொஞ்சம் மினிமல் பிளேஸ் தான் வந்து நமக்கு கிடைச்சி கிடைச்சிருக்கு அது யாருன்னா தாமஸ் ஹேவுட் நெக்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டார் ஈக்வல் இஸ் இல் இன் கனெக்ஷன் வித் மென் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப் அப்பியர்ஸ் வென் விமன் அண்ட் லவ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஹெச் லாரன்ஸோட ஒரு ஒர்க்கு ஸோ இதோட சீக்வல் அப்படின்ற மாதிரி நம்ம ரெ த ரெயின்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க டிஹெச் லாரன்ஸோட ஒர்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேன் கூட பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இந்தியன் இஸ் சீன் இந்த ரைட்டிங்ஸ் ஆஃப் ஸோ இந்தியன் ஃபிலாசி வந்து யாரோட ஒர்க்கில் வந்து நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலியட் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எலியட் வந்து ரொம்பவே ரொம்ப நிறைய படிக்கிற ஆள் ஏன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஃபுல்லாக படித்து அதுலேருந்து நிறைய லைன்ஸ் எடுத்திருப்பாரு இந்தியன் ஃபிலாசபி படித்து அதுலேருந்து ஈவன் தி த வேஸ்ட்லேண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லைன் வந்து இந்தியானோட ஃபிலாசபிலேருந்து தான் இருக்கும் அது என்ன லைன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க நெக்ஸ்ட் கொஷின் டு ஹூம் இஸ் மேரி ஷெல்லீஸ் ஃபேமஸ் ஒர்க் ஃப்ராங்க் ஃப்ராங்கைன்ஸ்டைன் டெடிகேட்டட் ஸோ யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் காட்வின் ஸோ மேரி ஷெல்லின்றது வந்து ஷெல்லியோட ஒய்ஃப் பட் அவங்க காட்வின் வில்லியம் காட்வினோட டாட்டர் வில்லியம் காட்வின்க்கும் மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்றவங்களுக்கும் பிறந்த குழந்த இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் வந்து இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் வில்லியம் கார்ட்வின் தான் இவங்களை வளர்த்துவாங்க பிபி ஷெல்லி வந்து இவங்கள பார்த்ததும் இவங்களுக்கு பிடிச்சி போயிடும் பட் ஆல்ரெடி அவர் மேரீடாக இருப்பார் இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு வர்ற கூட்டிகிட்டு போய்ட்டு இவங்களில் மேரேஜ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் லேங்லேன்ஸ் பியர்ஸ் ப்ளோமேன் இஸ் அ சட்டையர் ஆன் கிளர்ஜி மேன் ஸோ கிளர்ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து கிளர்ஜி மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் செக்ஷுவல் ஜலசி இஸ் அ தீம் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ஷேக் செக்ஷுவல் பசசிவ்னஸ் பார்த்தோம் அது வந்து மிட்ஸமர் நைட் ஸ்ட்ரீம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெலசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தல்லோ ஸோ ஏன்னா இதில் ஒத்தல்லோ வந்து அவங்களோட ஒய் ஒய்ஃபுக்கு அந்த டெஸ்டிமோனோட சந்தேகப்பட்டு ஈயாகோட சந்தேகப்பட்டு தான் வந்து இது பண்ணுவார் ஸோ இது வந்து ஒத்தல்லோ நெக்ஸ்ட் த டைட்டில் த நியூ க்ரிட்டிசிசம் பப்ளிஷ் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் வாஸ் ரிட்டன் பை ஜான் க்ரோ ரேன்சம் ஸோ நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னாலே இவரோட பேர் கண்டிப்பாக வந்துடும் ஸோ கிரிட்டிசிசம் நியூ கிரிட்டிசிசம் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரிவன் ட்ராஜடி ஸோ ஆல்ரெடி பேசுகிற மாதிரி ரிவன்ஸ் ட்ராஜடி வந்து மோஸ்ட்லி வந்து சென்னைக்கன் ட்ராஜடியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க அதில் நாலில் வந்து மூணு வந்து செனக்கன் ட்ராஜடி தான் எழுதியிருக்கோம் ஒன்றே ஒன்றே இல்லை அது என்னென்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் The letter லெட்டர் ஏ the ஸ்கார்லெட் லெட்டர் stands ஃபார் அடல்ட்ரி ஏபிள் ஏஞ்சல் appetite. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏ அந்த ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ரெண்டு இதுக்கு வரும் அந்த மேன் ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் ஸ்டேல் அப்படின்ற ஒரு ஒருத்தர் பாருங்க அப்புறம் வந்துட்டு அந்த ஹீரோயின் ஹீரோயின் தான் மெயின் கேரக்டராக வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏ அப்படின்னு எது கொடுப்பாங்கன்னா அடல்ட்ரி அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஏபிள் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க அவங்க தன்னால் சுயமாக வந்து அவங்களே வந்து சுய தொழில் மாதிரி செஞ்சு முன்னுக்கு வரதுனால ஏபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஹீரோ ஸ்டேல் வந்து பார்த்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அது வந்து ஏ ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து ஒன் டூ அண்ட் த்ரீ ஆல் ஆர் கரெக்ட் நெக்ஸ்ட் அ மூனோ சிலபிக் ரைம் ஆன் த ஃபைனல் ஸ்டஸ்ட் சிலபிள் ஆஃப் டூ லைன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் மேஸ்குலைன் ரைம் ஸோ ஆல்ரெடி வந்து ஃபெமினைன் ரைன் பற்றியும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் ஐ ரைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அது ரைமிங் வேர்டு மாதிரி தெரியும் பட் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரொனன்சியேஷனில் ஸோ ஃபெமினைன் ரைம்னால் நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட் இஸ் மேஸ்குலைன் ரைம் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ So please like, share and subscribe. Thank you.